கைஸ் நான் ஒரு ஒருத்தவங்க சொன்னீங்க நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க நான் வந்து ஷார்ஜால இருக்கேன். ஷார்ஜால வந்து பேர்ட் அண்ட் அனிமல்ஸ் மார்க்கெட்ல இருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிஷ் இது மாதிரி தான் நம்ம வாங்கலாம். ஸோ அங்கதான் இருக்கேன். அந்த வீடியோ நம்ம இன்னைக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோ கொடுப்போம். ஹலோ துபாயா கைஸ் ஆக்சுவலி இது வந்து நம்ம ஊர்ல வந்து அக்வேரியம் இருக்குல்ல மீன் கடை மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இந்த கடை இருக்கு. இங்கே வந்து எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அதாவது நான் வந்து அலோவ் எடுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபைட்டர் ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து எனக்கு வந்து ஃபைட்டர் மீன் வந்து வாங்க போகிறோம். இது வந்து 10 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த மீனை வாங்கிட்டு ரூமுக்கு போக போகிறோம். அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது முடிச்சு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட்டு அதுக்கப்புறமா கேமல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சிக்கன் இருக்குது. லைக் வந்து கோழி இருக்குது. அந்த கோழியை வந்து வாங்கிட்டு வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க. இது இங்கேயே வந்து கட் பண்ணுறதுக்கு விட இடம் இருக்குது. ஸோ அப்படியே அங்கேயே கட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வசதிகளும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணுறது இடம். இதெல்லாம் பார்த்துட்டீங்களே இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணுறதுக்கான இடம். இதுதான் வந்து ஷார்ஜா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மார்க்கெட்டு. ஸோ நான் இங்கே வந்து பார்த்துட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. லைக் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். பட் நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக மார்க்கெட்டு வந்து நான் அது வரைக்கும் போனதில்லை. ஸோ நான் வந்து பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் காமிக்கலாம் நினச்சி நான் எல்லாமே வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூஏஇ அண்ட் துபாயை பற்றியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் த பாய் கௌதம் சைனிங் ஆஃப்.